ஆக்டர் ஜெயின் ரவி அண்ட் அவங்களோட மனைவி பார்த்தி இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாஸில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2009 இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இப்போ இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு க்யூட் அண்ட் லவ்வபிள் கப்பலாக வாழ்ந்துட்டு இருந்த இவங்களுக்கு இந்த ஒரு கப்பலுக்காண்டியே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் கப்பலாக வாழ்ந்துருந்த இவங்களுக்கா டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆனாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆக போது அப்படிங்கிற விஷயத்த மூத்த பத்திரிகை ஒருத்தர் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஜெயம் ரவிகள் தான் இவங்களை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்காரு, அவர் தான் அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனா ஆர்த்தியவர்களுக்கு இது சுத்தமா உடன்பாடு கிடையாது. இவங்க இந்த பிரச்சனை சால்வ் பண்ணி நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வந்துட்டு தகவல் படி இவங்களோட பிரிவுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்த்தியோட அம்மாவான சுஜாதா விஜயகுமார் இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்ப கிடைச்சிருக்கு. இந்த சுஜாதா விஜயகுமார் அப்படிங்கிறவங்க ஹோம் மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜெயம் ரவியோட அடங்கமறு, பூமி, சைரன் இது போன்ற படங்களை இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி இவங்களோட தயாரிப்பில் வந்த படங்களுக்கு ஜெயம் ரவியோடக்கு சம்பளம் சரியாக போகிறதுனால அவர் வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடிக்க போயிட்டாரு. ஸோ அதனால இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆன அந்த ஒரு டயத்தில் ரொம்பவே ஆக்டர்ஸ் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு வந்த காசிப்ஸும் இந்த ஒரு டிவர்ஸுக்கா அப்படிங்கிற மாதிரியும் இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்டர் ஜெயின் ரவி அவரோட சைட்லையும் சரி ஆர்த்திகோட சைட்லையும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க எதுவுமே ஷேர் பண்ணவும் இல்லை. டிவர்ஸ் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் இல்லை, இந்த டிவர்ஸ் பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி இல்லை. இதுவே ஆர்த்திகள்னு எடுத்துக்கிட்டா அவங்க போட்டோ ஸ்டோரி மட்டும் இந்த டிவர்ஸ் எல்லாம் பொய் தான் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க பண்ணியிருக்க ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிவர்ஸ் உண்மை தான் போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்க வைக்கிது. அப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களும் ஜெயம் ரவிகளும் சேர்ந்துருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி செலிபிரிட்டிஸ் கப்புள்ஸ் எப்பயாவது டிவர்ஸ் பண்ணும்போது அவங்களோட பார்ட்னர் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போயும் அதே மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஆர்த்தியர்கள் அவங்களோட பயோட மேரிட் டு ஜெயம் ரவி அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவங்க இன்னும் மாற்றவே இல்லை. ஆனால் ஜெயம் ரவி சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு வெளியே வரல, அவரும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட டிவர்ஸ் நியூஸ் அப்படிங்கிறது ஒரு ரூமர் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உண்மையான ஒரு விஷயமா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.